சமுதாயமே, என்றாவது ஒரு நாள் தான் இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புவான். அந்த எச்சரிக்கைகளை நீங்கள் மீறும் பொழுது நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாவீர்கள். உங்களுக்குள் ஒன்றுபட்ட ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்புக்கான விரிவாக்கங்களை நீங்கள் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பிளவு இல்லாத பிரிந்து கிடக்கின்ற மக்களை வேறு எங்காவது பார்க்க முடியுமா? பிளவில்லாது, கருத்து வேறுபாடு இல்லாது, ஒரு நெறி ஒரு இறை ஒரு முறை என்று வாழக்கூடிய ஒரே கூட்டம் இந்தியாவில் வேற யாராவது உண்டா? ஏன் நீங்கள் எழும்பவில்லை? உங்களிடம் உணர்வில்லையா? ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும் நமக்குள் ஒற்றுமை இல்லை என்று. நாம் ஒன்றுபடவில்லையே தவிர வேற்றுமை கிடையாது. நாம் ஒற்றுமை இல்லை என்பது தவறான வாசகம். நாம் ஒன்றுபடவில்லை. அந்த ஒன்றுபடக்கூடிய அமைப்புகள் உங்களிடம் இல்லையா? இந்த திருச்சியில் உள்ள 500 பள்ளிவாசல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்னா சேர்ந்து 500 கார் எடுத்துட்டு கலெக்டர்கிட்ட போய் பாரு, 500 கார் எடுத்துட்டு போய் உங்க ஊர் எம்எல்ஏ பாரு, 500 கார் எடுத்துட்டு போய் உங்க ஊர் எம்பி பாரு. பார்த்தோன்னு பயந்துருவான். இந்தாப்பா 500 ஜமாத் தலைவர் வந்திருக்கோம், ராமகோபாலன் நாளைக்கு பிள்ளையார் தூக்கிட்டு எங்க தெருவில் வர்றான், மகராஜ் நான் வீட்டில் வச்சு கும்பிட சொல்லு, அங்கெங்கயாவது போய் கரைக்க சொல்லு. ஒரு காபீர் சந்திரசேகரன் கூட நான் கோர்ட்டுக்கு போறேன்ட்டு நம்மால் தூங்கிட்டு இருக்கான். ஈமான் அல்லா இந்துக்கள்கிட்ட கொடுத்து இஸ்லாத்த எல்லாம் முஸ்லீம் வச்சுட்டான். ஈமான் அல்லா இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டான், இஸ்லாத்த எல்லாம் முஸ்லீம்கிட்ட கொடுத்துட்டான். இவன் வெறும் காகித பூ மணக்காதரா? மணக்கா. 1000 மார்க்கம் முன்ன இன்னும் ஆளாக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லதை ஏவி தீயதை தடுக்க பிறந்த முஜாஹிதீன்களுடைய கூட்டம். முஷ்ரிக்கீன்களை விட முனாஃபிக்கீன்களாக வாழ்கிறீர்களே சகோதரர்களே. என்னமோ மெஷின் மாதிரி எந்திரிக்கிறான், போறான், திங்கிறான், என்ன பண்றானே தெரியல. ஆமா, ரொம்ப